வணக்கம். பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அமெரிக்காவில் இசை கச்சேரிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் சனிக்கிழமை அவர் தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இளையராஜாவோட வக்கீல் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இளையராஜாவோட அனுமதி இல்லாமல் அவரோட பாடல்களை இசை கச்சேரியில் பாடக்கூடாது, அதை மீறி பாடினா காப்புரிமை சட்டத்தை மீறுவதாய் அமைஞ்சிடும், பெரிய தொகையை அபராதமாக கட்ட நேரிடும், மேலும் வழக்கையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் 50 வருஷமாக பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கேன். அதை கொண்டாடுற வகையில் எனது மகன் SPB 50 அப்படின்ற பெயரில் உலகம் முழுக்க இசை கச்சேரிகளை ஏற்பாடு செஞ்சார். ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவில் இந்த கச்சேரியை தொடங்கினோம். அதுக்கப்புறம் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் ஆகிய நாடுகளில் கச்சேரியை நடத்தினோம். அப்போல்லாம் இளையராஜா கிட்டேருந்து எனக்கு எந்த ஆட்சேபனையும் வரலை. ஏன் இப்போ மட்டும் இளையராஜா இப்படி செஞ்சாரு அப்படின்றது எனக்கு நிச்சயமாக தெரியல. எனக்கு காப்புரிமை சட்டம் பற்றி எல்லாம் தெரியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவன். இனிமே என் கச்சேரிகளில் இளையராஜாவோட பாடல்களை நான் பாட மாட்டேன். என் நண்பன் இளையராஜாவுக்கு மனவருத்தத்தை தரணும் அப்படின்றது என் நோக்கம் இல்லை. இளையராஜா பாடல்களை எதிர்பார்த்து வந்து நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். 50 வருஷ நட்புக்கு காப்புரிமை பிரச்சனையால் விரிசல் விழும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. காப்புரிமை சட்டத்தை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இளையராஜா சொல்கிறது இதுதான் முதல் முறையா? இல்லை, 2014 5 இசை நிறுவனங்கள் தன்னோட அனுமதி இல்லாமல் பாடல்களை விற்பனை செஞ்சுருக்காங்க, அதை நிறுத்தணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதில் ஜெயிச்சும் இருக்காரு. காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு பாடலோட காப்புரிமை பாடலோட இசையமைப்பாளர்கிட்ட தான் இருக்குது. இளையராஜா ராயல்ட்டி கேட்குறது சட்டப்படி சரிதான் அப்படின்னு சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. இது குறித்து இளையராஜாவோட காப்புரிமை ஆலோசகர் பிரதீப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். மக்கள் இந்த விவகாரத்தை தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தும் அப்படின்னா ராயல்ட்டி பணம் கொடுக்கணும் அப்படின்னு இளையராஜா கடந்த 2 வருஷத்தில் 2 தடவை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையை SPB தான் உருவாக்கியிருக்காரு. இளையராஜா 35 வருட வாழ்க்கையை இசைக்காக அர்ப்பணித்தார். ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய ராயல்ட்டி தொகை அவருக்கு கிடைக்கவே இல்லை. கல்யாணத்தில் இசை கச்சேரி நடத்துகிறவங்க மற்றும் சின்ன இசைக்கலைஞர்கள் ஆகியோர்கள்கிட்ட நாங்கள் ராயல்ட்டி பணம் கேட்டு வற்புறுத்தவே இல்லை. ஏன்னா இளையராஜாவோட பாடல்கள் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. ஆனால் அவரோட பாடல்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பவர்கள்கிட்ட மட்டும்தான் நாங்கள் ராயல்ட்டி பணம் கேட்குறோம். தான தர்மம் செய்கிறதுக்காக SPB இசை கச்சேரி மூலமாக பணம் சம்பாதிக்கிறாரு. அவர் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு, ஆனால் இசையமைப்பாளருக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கலையே. இளையராஜா SPBயோட நண்பர் தான். இசை கச்சேரியை தொடங்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி அனுமதி வாங்கியிருக்கலாமே, ஆனால் SPB அதை செய்யலை. இவ்வளவு பணம் கொடுத்தா தான் அனுமதி தருவோம் அப்படின்னு நாங்கள் கராராக சொல்லவே இல்லையே. உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் 1 ரூபாய் கொடுப்பதற்கு கூட யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு இளையராஜாவோட காப்புரிமை ஆலோசகர் சொல்லியிருக்காரு. டோன்ட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட் அப்படின்றது ஆங்கிலத்தில் பிரபலமான வாக்கியம். 50 வருஷம் நண்பர்களாக இருந்தால் கூட பேசி அனுமதி பெறுவது தானே நட்புக்கு அழகு. SPB இளையராஜா கிட்ட அனுமதி பெறலை அப்படின்றது தவறு தான். இருந்தாலும் இளையராஜா தன்னோட நண்பன்கிட்ட நேரடியாக பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துருக்கலாமே. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி பெரிய பிரச்சனை ஆக்காமல் இருந்திருக்கலாமே. இதுதான் பெரும்பாலானவர்களோட கருத்தாக இருக்குது. இளையராஜா மற்றவங்களோட பாடலுக்கு உரிமை கோரலையே, தன்னோட பாடல்களுக்கு தான் அவர் உரிமை கோர்றாரு. தன்னுடைய உழைப்புக்கு ஒருவர் ஊதியம் எதிர்பார்ப்பது தவறு இல்லையே. இளையராஜா அப்படின்றவர் தனி மனுஷனும் இல்லையே. அவரோட பாடல்கள் இப்போ அவரோட குடும்ப சொத்துக்களாக இருக்குது. அந்த சொத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அவங்க தானே முடிவு செய்யணும் அப்படின்றது தான் இளையராஜா ஆதரவாளர்கள் சொல்லும் கருத்தாக இருக்குது. பணம்னு வந்துட்டால் 50 வருஷம் நட்பையும் 1 நொடியில் மக்கள் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இது இளையராஜா SPB பிரச்சனையில் மட்டும் இல்லை, பொதுவாகவே பணம் மனிதர்களை மாற்றிடுச்சு. அன்பால் இணைஞ்சிருந்த மனித சமுதாயம் இன்றைக்கி பணத்தால் பிளவுபட்டிருக்கிறது வேதனையான விஷயந்தான்.
மனதளவில் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படணும். அன்பே பிரதானம் அப்படின்ற நிலை மீண்டும் வரணும். பேராசை பொறாமை குணங்கள் மனிதர்கள்கிட்டிருந்து விலகி செல்லணும். என்னைக்காவது இது நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.